அத்தைக்கு எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன் என்று நான் என் வீட்டாருக்கு சத்தியம் செய்து கொடுத்துள்ளேன். அதற்காகத்தான் இங்கு வந்துள்ளேன். மிகவும் அற்புதம். ஷெஹன்ஷாவையே எதிர்த்து பேசும் அளவிற்கு உனக்கு தைரியம் வந்துள்ளது. உனக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் மான்சர். உன்னுடைய தண்டனை என்னவென்றால், இனி நீ எப்பொழுதும் என்னுடனே இருந்துவிட வேண்டும். உனக்கு யுத்த பாடம் மட்டுமல்ல, அரசியல் பாடத்தையும் கற்றுக் கொடுக்க நினைக்கிறேன். தயவு கூர்ந்து மன்னியுங்கள் ஷெஹன்ஷா. இது எப்படி தண்டனையாகும்? தண்டனை என்பது துரோகிகளுக்கு அளிக்கப்பட வேண்டும் பெரியம்மா, விஸ்வாசிகளுக்கு அல்ல. சிறு வயதில் செய்த சத்தியத்திற்காக என் நந்தபுரத்தில் காலடி எடுத்து வைத்த இவன், என் கண்களை பார்த்து நேருக்கு நேர் பதில் சொல்லும் தைரியம் உள்ள இவன், வருங்காலத்தில் எனக்கு விசுவாசமாக இருந்து எனக்காக எதை வேண்டுமானாலும் செய்வான். விசுவாசிகள் கிடைப்பதற்கு நாம் அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். இவர் கிடைத்தது நான் செய்த அதிர்ஷ்டம். ஆனால் ஜலால், இவர் ஒரு குற்றவாளி, அதனால் இவருக்கு இவன் எனது ஜோதா பேகத்தின் சொந்த மருமகள். இவனை நான் இங்கு என் பொறுப்பில் தான் அழைத்துள்ளேன். இனிமேல் தாங்கள் எனக்கே சட்டத்தை கற்றுக் கொடுக்கும் தவறை எப்பொழுதும் செய்யாதீர்கள். சட்டத்தை நான் முடிவு செய்கின்றேன். எது சரி என்று எனக்கு தெரியும். எனக்கு எதுவும் புரியவில்லை. தனது அந்தப்புரத்தில் முதன்முறையாக ஒரு ஆண் நுழைந்த போதும் தண்டிக்காமல் சட்டத்தை மாற்றி விடுவாரா? தண்டனைக்கு பதிலாக பரிசளிக்கப்படுமாம். இவை அனைத்திற்கும் காரணம் அந்த ஜோதாதான். ஆனால் ஷெஹன்ஷா எதற்கு இதையெல்லாம் செய்கிறார்? அவர்தான் ஜோதாவை வெறுக்கிறாரே. இல்லை, வெறுக்கின்ற இதயத்தில்தான் அன்பும் ஒளிந்திருக்கும். வெறுப்பிற்கும் அன்பிற்கும் இடையில் மெல்லிய இடைவெளிதான் இருக்கிறது. வெறுப்பு எப்பொழுது காதலாக மாறும் என்று யாராலும் யூகிக்க இயலாது. ஆதாம், முதல் முறையாக என்னுள் பயம் எழுந்துள்ளது. மிகவும் பயமாக இருக்கிறது. திருமண சடங்கை முன்னிட்டு யாம் அங்கு வருகிறோம் என்று ஜலாலுக்கு ஓர் செய்தி அனுப்பியிருந்தோம். இந்நேரம் அச்செய்தி கிட்டி இருக்கும். யாம் இன்று ஆக்ராவிற்கு புறப்படுகிறோம். எங்கள் பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். ஆகட்டும் அரசே. மகாராஜா. மகாராணி, ஏன் இவ்வளவு பதட்டமாக இருக்கிறாய்? அனைவரும் செல்லலாம். உனக்கு என்ன வயிற்று? உன் கவலைக்கான காரணம் என்ன? மகாராஜா, நான் ஒரு மோசமான கனவு கண்டேன். ஜோதாவுக்கு எந்த தீங்கும் நடக்க கூடாது. அவள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மைனாவதி, ஜோதாவிற்கு ஒன்றும் நேராது. இல்லை, எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது அரசே. என் கனவில் ஜோதா தற்கொலை செய்து கொள்கிறாள். அமைதியாக இரு மைனாவதி, நீ கண்டது வெறும் கனவுதான். இல்லை, ஜோதா அங்கு ஏதோ ஆபத்தில் இருக்கிறாள். அவளுக்கு விருப்பம் இல்லாத போதும் ஆமீரை காப்பாற்ற நாம் அவளை ஜலாலுக்கு திருமணம் செய்து வைத்தோம். அங்கு என்ன நடந்தாலும் அதற்கு நாம் தான் பொறுப்பு. இது அனைத்தும் நாம் செய்த தவறுதான். மைனாவதி, நமது மகள் முகலாய சாம்ராஜ்யத்தின் மகாராணி. அவள் அங்கு சந்தோஷமாக சகல வசதியோடு தான் இருக்கிறாள். இதை ஏற்க என் மனம் மறுக்கிறது. நான் அவளை ஒருமுறையாவது பார்க்க வேண்டும். இப்பொழுது எனக்கு அவளிடம் பேச வேண்டும். திருமண சடங்கை முன்னிட்டு நான் ஜோதாவை சந்திக்க ஆக்ராவுக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அவளை சந்தித்து பேசவிருக்கிறேன். அப்படியானால் நானும் வருகிறேன். ராணி அங்கு வருவதால் சடங்கு தடைபட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். ஒரு முறை அவளை சந்தித்தால் போதும். ஒரே ஒரு முறை அவளிடம் பேச வேண்டும். உங்களை நான் கை கூப்பி வேண்டிக் கொள்கிறேன் அரசே. என்ன பேசுகிறாய் மைனாவதி? சரி, போகட்டும் விடு. நீயும் புறப்பட தயாராக. சடங்கை நான் பார்த்துக் கொள்கிறேன். அந்த நேரத்தில் நீ ஜோதாவை பார்க்கலாம். நன்றி. ஹே முரளிதர.
ஜோதா, கிருஷ்ணரின் வேண்டுதலை கேட்டு விட்டார். ஆமீரிலிருந்து தகவல் வந்தது. திருமண சம்பிரதாயத்தை முன்னிட்டு உங்கள் தந்தையும் குடும்பத்தினர் அனைவரும் ஆக்ராவிற்கு வர புறப்பட்டு விட்டார்களாம். உண்மையாகவா? உண்மைதான். தந்தையார் வருகின்றாரா? ஏன் தங்கள் முகம் வாடிவிட்டது? அதுவும் மகிழ்ச்சியான செய்தி கேட்ட பிறகுமா? மகிழ்ச்சி அடைவதை விட இது கவலைப்பட வேண்டிய விஷயம். எதற்கு கவலைப்பட வேண்டும்? நீ அறிவாய் அல்லவா மோதி, என்னை பழி வாங்குவதற்கு ஜலால் துடித்துக் கொண்டிருக்கிறார். என் மனதை காயப்படுத்த எந்த வாய்ப்பையும் அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார். அனைவர் முன்பும் மான்சிங்கை மன்னித்து விட்டார். அவனுக்கு அரசியல் தந்திரம் கற்றுக் கொடுப்பேன் என்றார். இதற்கு பின் உள்ள காரணம் என்ன என்று அறிவாயா மோதி? தன் குடும்பத்தினருக்கு எதிராகவே மான்சிங்கை திருப்ப பார்க்கிறார். அவனை வைத்தே நம் வீரர்களை ரத்தம் சிந்த வைக்க பார்க்கின்றார். இந்த சூழ்நிலையில் தந்தையார் வருவதா? என்னுடைய பயம் என்னவென்றால், செகன்ஷா எங்கள் உறவில் உள்ள சிக்கல் பற்றி தந்தையிடம் கூறிவிட்டார். என்னை காயப்படுத்தினால் தாங்கிக் கொள்வேன் மோதி, ஆனால் என் தந்தையை நான் எதை மறைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை செகன்ஷா வேண்டுமென்றே அனைவருக்கும் அதை பற்றி தெரியப்படுத்துவார். இதை நான் யோசிக்கவே இல்லையே. இதற்கு ஒரு மார்க்கம் உள்ளது. ஏன் நீங்களே சென்று செகன்ஷாவிடம் பேசக்கூடாது? உங்கள் தந்தையிடம் இதை பற்றி கூற வேண்டாம் என்று சொல்லுங்கள். நீ என்ன கூறுகின்றாய் மோதி? நான் செகன்ஷாவிடம் சென்று பேசுவதா? எப்படி உன்னால் இவ்வாறு யோசிக்க முடிந்தது? நான் அவர் முகத்தை பார்க்கவே வெறுக்கின்றேன். என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், அவர் முன்பு எக்காரணம் கொண்டும் செல்ல மாட்டேன். அதன் விளைவு என்னவென்று அறிவீர்களா? அதை பற்றி யோசித்தீர்களா? உங்களுக்கும் செகன்ஷாவுக்கும் உள்ள வேறுபாடு அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் தங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அதை எண்ணி மிகவும் வருத்தப்படுவார்கள். ஜோதா, அவர்கள் மனதை புண்படுத்தக் கூடாது என்றால் நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஜோதா, செகன்ஷாவிடம் தாங்கள் இதை பற்றி பேசியே ஆக வேண்டும். கூறுங்கள், செகன்ஷாவின் மீதுள்ள வெறுப்பு முக்கியமா, உங்கள் குடும்பத்தினரின் சந்தோஷம் முக்கியமா? இதில் தாங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். ஜோதா, சுபைதார் அவர்களே, ஒரு முக்கியமான செய்தி. நமது வீரர்கள் சுஜாமல் ஆமீரின் மலைப்பகுதியில் இருப்பதை பார்த்தார்களாம். அவனை பிடிப்பதற்கு சேனைகளை தயார் செய். சென்ற முறை நயவஞ்சகமாக என்னிடமிருந்து அவன் தப்பித்து விட்டான். இந்த முறை நம் கைப்பிடியிலிருந்து அவன் தப்பிக்கவே கூடாது. இன்று நான் அவனை இந்த உலகத்தை விட்டு அனுப்பாமல் விடமாட்டேன். வா ஷெரிஃபுதீன், மிகவும் அற்புதம், பார்க்காமல் கண்டுபிடித்து விட்டாயே. முதுகில் குத்துபவன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் உன்னை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? சாகசம் செய்ய வேண்டிய நேரம் கடந்துவிட்டது. இவனை பிடியுங்கள். நம்ப வைத்து கழுத்தறுத்தாய், அதை கூட மன்னித்து விடுவேன். ஆனால் இளவரசர் சூரியபானுவின் மரணத்திற்காக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். உன்னால் தான் என்னுடைய சொந்த நாட்டிலேயே எனக்கு புரட்சியாளன் என்ற பெயர் வந்தது. உன்னால் தான் என்னுடைய நாட்டு மக்களால் நான் தேச துரோகியாக பார்க்கப்படுகிறேன். உன்னால் தான் எனது குடும்பத்தினர் முன்னால் நான் தலை குனிந்து நிற்கிறேன். மன்னித்து விடு. யாருடைய காலில் நானும் விழமாட்டேன். யாரும் என்னுடைய காலில் விழுவதை நான் விரும்பவும் மாட்டேன். இங்கேயே இப்பொழுதே உன்னுடைய தலையை கொய்து இளவரசர் சூரியபானுவின் மரணத்திற்கு பழிதீர்க்க நினைக்கிறேன். எவ்வாறு அவர் தலையை கொய்து ஆமீருக்கு அனுப்பினாயோ அவ்வாறே உன் தலையை கொய்து ஆக்ராவிற்கு அனுப்ப தோன்றுகிறது. ஆனால் நான் அப்படி செய்யப்போவதில்லை.
ஏனென்றால் நீ ஷெகன்ஷா ஜலாலுதீனின் மைத்துனராவாய். இப்பொழுது என்னுடைய தங்கை அவருக்கு மனைவியாகி இருக்கிறாள். அதற்காக நீ மகிழ்ச்சி அடையாதே. நான் உனக்கு தண்டனை அளித்தே தீர்வேன். கிரீடம் கீழே விழுவது தலை வெட்டப்பட்டதை விட கேவலமாகும். உனது தலையை குனிந்து கொண்டு உயிரை கையில் பிடித்துக் கொண்டு இங்கிருந்து ஓடு. நீ உயிருள்ள வரை இது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். ஜமல், நீ என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. இந்த அவமானம், இந்த தலை குனிவு எவருக்கும் தெரியக்கூடாது. ஒருவேளை இந்த விஷயம் ஜலாலுக்கு தெரிந்துவிட்டால் அவர் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை முற்றிலும் தவிடு பொடியாகிவிடும். திருமணத்திற்கு பிறகு இருக்கும் சடங்குகளை முன்னிட்டு ராஜா பார்மல் ஆக்ராவிற்கு புறப்பட்டார். ஜோதாவை சந்திக்க இருப்பதை எண்ணி மைனாவதி மகிழ்ச்சியுடன் இருந்தார். ஆனால் ஆக்ராவிலோ ஜோதாவிற்கும் ஷெஹன்ஷாவிற்கும் இடையில் உள்ள சங்கடங்கள் பெற்றோர்களுக்கு தெரிந்துவிடுமோ என்ற பயத்தில் ஜோதா இருந்தார். நான் என்ன செய்வது மோதி? நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று வருபவர்களை நம்ப வைக்க வேண்டும். யாருக்கும் இந்த விஷயத்தில் எந்த சந்தேகமும் வந்துவிடக்கூடாது. ஷெஹன்ஷாவை இந்த விஷயத்தில் என்னால் நம்ப முடியவில்லை. காலம் தாழ்த்தாதீர்கள், நான் கூறியது போல் செய்யுங்கள். ஜோதா, ஒரு முறை நீங்கள் அவரிடம் பேசி பாருங்கள். அவர் தங்களின் கணவர், தங்கள் பேச்சை அவர் ஒப்புக்கொள்வார். மீற மாட்டார், நிச்சயம் ஒப்புக்கொள்ள மாட்டார். நானும் என் குடும்பத்தினரும் படும் வேதனையை அவர் ரசித்துக் கொண்டிருப்பார். என்னுடைய தாயாரிடமிருந்து இதை எவ்வாறு மறைக்கப் போகின்றேனோ? திருமணத்திற்கு முன்பு உங்கள் நிபந்தனைகளை அவர் ஒப்புக்கொண்டார் அல்லவா? கவலைப்படாதீர்கள் ஜோதா, ஒரு முறை அவரிடம் சென்று பேசி பாருங்கள். சரி, என் பெற்றோரை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் எதற்கும் தயாராக இருக்கிறேன். சலாம் பேகம் சாய்பா. நான் ஷெஹன்ஷாவை சந்திக்க வேண்டும். அவர் எங்கிருக்கிறார்? அவர் அங்கிருக்கின்றார். சலாம் பேகம் சாய்பா. நான் ஷெஹன்ஷாவை சந்திக்க வேண்டும். அவர் எங்கிருக்கிறார்? அவர் அங்கிருக்கின்றார். நான் ஷெஹன்ஷாவை சந்திக்க வேண்டும். அவ்வாறே பேகம் சாய்பா. ஷெஹன்ஷாவிடம் நான் அனுமதி கேட்கிறேன். ஹுசூர், ஜோதா பேகம் தங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். தங்கள் அனுமதிக்காக காத்திருக்கிறார். வாருங்கள் ஜோதா பேகம். அனைவரும் செல்லுங்கள். கூறுங்கள். அப்படி என்ன அவசரமான விஷயம் என்னை சந்திப்பதற்காக என் குளியல் அறிக்கை வந்துள்ளீர்கள்? கூறுங்கள், தாங்கள் எதற்காக இங்கே வந்தீர்கள்? என் தந்தை ஆக்ராவிற்கு வந்து கொண்டிருக்கிறார். திருமண சடங்கின் காரணமாக அவர் இங்கு வந்து கொண்டிருக்கிறார். அது எனக்கு முன்பாகவே தெரியும், தகவல் கிட்டியது. நான் கூற வருவது தங்களுக்கும் எனக்கும் இடையில் இருக்கும் பிரச்சனையை பற்றி அவருக்கு தெரிந்துவிடக்கூடாது. அது அவரை வேதனைப்படுத்திவிடும். அவரை காயப்படுத்துவதில் எனக்கு விருப்பமில்லை.
தங்கள் தந்தையாரிடம் நான் பொய்யுரைக்க வேண்டும் என்று தாங்கள் கூறுகிறீர்கள். இந்துஸ்தானின் சக்கரவர்த்தி தங்களுக்காக பொய்யுரைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அல்லவா? தாங்கள் தவறாக எண்ணிவிட்டீர்கள். நீங்கள் இங்கிருந்து செல்லலாம். நில்லுங்கள். ஒரு விஷயம் கூறுங்கள். தாங்கள் என் ஆசைகளை நிராகரித்து விடுவீர்கள், அதற்கு பதிலாக நான் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமா? உங்களை சந்தித்த நாள் முதல் இன்று வரை கோரிக்கைகள், கோரிக்கைகள், கோரிக்கைகள். மதத்தில் கோரிக்கை, ஆலயம் கட்ட கோரிக்கை, ஆடையிலும் கோரிக்கை. இப்பொழுது தங்களின் கோரிக்கை தங்கள் தந்தையிடம் பொய்யுரைக்க வேண்டும் என்று. அப்படியே தாங்கள் இங்கிருந்து செல்லும் முன்பாக நான் என்ன கூற வேண்டும் என்பதையும் கூறிவிடுங்கள். ஏனென்றால் எனக்கு பொய்யுரைக்க வராது. கூறுங்கள். அது நாம் இருவரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்று கூறுங்கள். இதை கூறினால் போதும். சரி, வார்த்தைகள் தங்களுடையது, உச்சரிப்பது மட்டும் என் உதடுகள். தங்கள் தந்தையாரிடம் நான் எவ்வாறு கூற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவ்வாறே செய்கிறேன். ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் என்னுடைய நிபந்தனையை நிறைவேற்ற வேண்டும். நிபந்தனையா? ஏன், நிபந்தனை தங்களுக்கு மட்டுமே உரியதா என்ன? சரி, கூறுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் வருவதற்கு முன்பாக என் சேவகிகள் எனக்கு நீராட உதவினார்கள். அவர்கள் பாதியில் விட்ட இந்த வேலையை தாங்கள் தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன். இது என்ன நிபந்தனை? எனது நிபந்தனையை நான் தான் முடிவு செய்தேன். தாங்கள் அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும்.